Hi guys, welcome to my channel. In this video, we will talk about actor Sivakarthikeyan. If you are new to our channel, subscribe and click the bell icon. Let's go to the video. Director Ravi Kumar is an internet movie. That movie is very successful. That is PGM, over scenes, overflow, science, very super. That is why now, Ayalan movie is a science movie. இந்த டைரக்டர் கிட்ட நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் வாண்டடா வந்துட்டு நான் இந்த அடுத்த மூவில வந்துட்டு நான் நடிக்கிறேன் இன்று நேற்று நாளை பார்த்துட்டு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி அடுத்த மூவியை வந்துட்டு நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கதையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு டைரக்டர் ரவிக்குமாரும் வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் வச்சு அடுத்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அயலான் மூவி பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ திடீர்னு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அயலான் மூவியை அப்படியே பாதிலே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால இந்த மூவி ஸ்டாப் ஆகி நிற்கிது அவங்களுக்கு கடன் இருந்தால் இந்த மூவி ஏன் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க இவங்களோட கடன் சுமையால் சன் பிக்சர்ஸில் 4 மூவிக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு அவங்க பிஸியாக இருக்கிறதுனால இந்த மூவிக்காக அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க இப்போ அயலான் டைரக்டர் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றதா சொல்றாங்க ஏன்னா இன்று நேற்று நாளை மூவி வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு இந்த 7 வருஷத்துக்குள்ள என்னால் எதுவுமே பண்ண முடியல அயலான நம்பி தான் நான் இருந்தேன் ஆனால் அது இப்படி பாதிலே ஸ்டாப் ஆகும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க அயலான் மூவி பாதிலே ஸ்டாப் ஆனதை பத்தியும் இந்த டைரக்டர் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ